हेलो हाय गाइस वेलकम बैक टू आवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னொரு வித்தியாசமான ஷாப் தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் அது என்ன ஷாப் அப்படினு தெரிஞ்சிக்கணுமா அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்பை பத்தி ஒரு சின்ன ஒரு சினிமா வீடியோ பண்ணிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க Say I'm good hearted but I'm just getting started on my eyes on the target To give me your loyalty Cause I'm taking the world, you'll see They'll be calling me They'll be calling me royalty Best to give me your loyalty Cause I'm taking the world, you'll see They'll be calling me They'll be calling me ஓகே பார்த்தீங்களா இதுதாங்க அதாவது பாட்டுக்குன்னு ஒரு ஷாப் இப்போ தான் ஃபஸ்ட் நான் கேள்விப்பட்டேன் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி அப்படி என்னதான் இருக்குது ஷாப்பில் அப்படின்னு வந்து பார்த்தோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாட்டு வச்சுருக்காங்க அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல வந்து அந்த ஷாப்பை ஓனரை பற்றி பேசுவோம் சரிங்களா ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ உங்கள் நேம் ஸ்னைடோ டேவிஸ் ஓகே ப்ரோ இப்போது ஃபஸ்ட்டு கேள்வியை வந்து என்னென்னா நிறைய ஷாப் இருக்குது ஆனால் பர்டிகுலராக வந்து இந்த பாட்டுக்குன்னு ஒரு ஷாப் வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை அதாவது ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸை கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலுமே வந்து இது மாதிரி ஒரு ஷாப்பு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன இதுக்கு பின்னாடி மோட்டோ இருக்கா எப்படி பேசிக்கலி நான் வந்து பார்ன் அண்ட் ப்ராட்டப் இங்கே பட் பார்ன் இன் கேரளா ஸோ எங்கள் நேட்டிவ் வந்து கேரளா ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே இருக்காங்க ஸோ வருஷம் போயிட்டு வருவோம் அங்கே வந்து ஒரு ட்ரெண்டு எப்படின்னா வீடுங்களில் எல்லாருக்கும் கார்டன் அந்த மாதிரி சிஸ்டம் ஃபுல்லாக இருக்கும் கேரளாவில் இருக்கிற வீடுங்க ஸோ பாட்ஸுக்குன்னு தான் தனியாக கடைங்க இருக்கும் பிளான்ட் நர்சரிஸ் இருக்கும் பட் அது வில் பி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பிளான்ஸ் ஸோ அங்கே வந்துட்டு பாட்ஸ் அண்ட் பிளான்ஸ் மிக்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப ரேர் ஸோ ஜென்ரலி பாட்ஸுக்குன்ற ஷாப் அங்கே பார்த்து தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது ஸோ இங்கே இப்போ வந்து நிறைய வீடுங்களில் பிளான்ஸ் அண்ட் பழைய பிளான்டர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே ஒரு பாட்ஸுக்குன்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண ஜனங்களுக்கு வந்து ட்ரெண்டியான பாட்ஸ் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடைக்கும் பேசிக்கலி அதுலேயும் வந்து இப்போ எங்கள் நாங்கள் என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணுறோன்னா இப்போ எங்கள் ஷாப்பில் இருக்கிற ஒரு ஐட்டம் கூட சென்னையில் வேறு ஒரு இடத்துல கிடைக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் தான் நாங்கள் மெயினாக ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எங்கள் ஷாப்பில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் ஒரு 90% ஆஃப் த ஐட்டம்ஸ் சென்னையில் மற்ற ஷாப்ஸில் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் சூஸ் பண்ணுறோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் கூட இப்போ இங்கே இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த நர்சரிஸ் நான் இப்போ இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் அடித்தேன் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி பார்ட்ஸ் நாங்கள் பார்க்கல ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கோம் இப்போது பீட் பிளாஸ்டிக்கில் செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸ் ஆர் செராமிக் பாட்ஸ் இதில் எதுலேயுமே வந்து ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கும்போது பேசிக்கலி இன்டீரியர் டிசைன் ஒன்றும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு இது ஸோ அந்த ஒரு ஐடியா எங்களுக்கு எப்பவுமே இருந்துச்சு ஸோ கேரளாவில் இருக்கிறது எதுக்கு நம்ம ஊரில் நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோஸோடது உண்மை தான் நிறைய பார்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கும்போது நானே வந்து ஒன்றா கேட்டுருக்கேன் எதுக்கு ப்ரோ எதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒன்று கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஒன்று அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சரி நமக்கு எத்தனை விதமான பார்ட்ஸ் இருக்குது இப்போ வந்து மெயினாக நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது பிளாஸ்டிக்கில் செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸ் அண்ட் செராமிக் பாட்ஸ் செராமிக் பாட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து இம்போர்ட்டடு அதுவும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஸோ செராமிக்கில் வந்துட்டு வேர்ல்ட் நம்பர் ஒன் அப்படின்னா சைனீஸ் செராமிக் தான் அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த கொரியன் அண்ட் இதெல்லாம் ஜாப்பனீஸ் மொரோக்கன் இதெல்லாம் இருக்குது இப்போதைக்கு எங்ககிட்ட மொரோக்கன் கலெக்ஷன்ஸ் வரல பட் வெரி சூன் வி ஆர் ஆடிங் தட் ஆல்சோ டு த கலெக்ஷன் இப்போதைக்கு எங்ககிட்ட சைனீஸ் கொரியன் அண்ட் ஜாப்பனீஸ் மாடல்ஸ் இருக்குது அதுவும் செராமிக்ஸ்
ப்ராடக்ட்ஸு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இன்டீரியர்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பிளாஸ்டிக்லேயும் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் பாட்ஸும் இருக்குது, ப்ளஸ் செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸ். செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸ் இப்போ எங்கள் கஸ்டமர்ஸே நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஈவன் இப்போ அவங்க ஊருக்கு போயிட்டு வரும்போது கூட அந்த வாட்டர் ரீட்டைன் பண்ணிட்டு அதே வந்து அந்த பிளான்ஸ் யூஸ் பண்ணுறதால அவங்க பிளான்ஸுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் வரல. ஸோ இவன் இவங்க ஒரு 1 week வெளில போயிட்டு வந்தால் கூட அதில் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அந்த தண்ணியை யூஸ்அப் பண்ணிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் ஐட்டம்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது, பட் எல்லாமே வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் மெக்கானிசம் பண்ணுறதில்லை. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, பட் இப்போ நம்மக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஈவன் எங்களுக்கு லைவாக எங்கள் கஸ்டமர்ஸே வந்து சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு ப்ராடக்ட் ரிசல்ட் வருது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். எவ்ரி 2-3 weeks ஒன்ஸ் நாங்கள் புது ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு புது கலெக்ஷன்ஸ் எப்பவுமே எங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். சரி ப்ரோ, ப்ரோ இப்போ நம்மக்கிட்ட ஒன்று ஒன்றா பார்த்துலாமா, என்னென்ன பின்னாடி வெரைட்டிஸ் பார்த்துலாமா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட பிளாஸ்டிக் பாட்ஸ் கலெக்ஷன். பிளாஸ்டிக் பாட்ஸில் வந்து நாங்கள் மெயினாக ஸ்பெஷலைஸ் பண்ணுறது செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸ். செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸ்னால் இதோட மெயின் சிஸ்டம் என்னென்னா இதில் வந்து தண்ணி இந்த லெவல் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கும், இந்த ஹோல் இருக்கிற லெவல் வரைக்கும் தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த ஸ்டோர் பண்ணுற தண்ணியை வந்து செடி அதோட வேர் ஆர் அதோட சாயில் ஆல்வேஸ் காண்டாக்ட்லேயே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக ஐதர் வேர் ஆர் சாயில் அந்த தண்ணியில் காண்டாக்ட்லேயே இருக்கும். ஸோ வித்தின் 3 or 4 days அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை செடியை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால செடிக்கு நம்ம வாட்டரை யூஸ் பண்ணுறது இந்த ஸ்டோர் ஆகிற தண்ணியை வந்து எடுத்துக்கும். ஸோ டெய்லி தண்ணி ஊற்றணுன்ற ஒரு தேவையில்லை. ஸோ இப்போ ஊருக்கு போகிறோம் அந்த மாதிரி ஒரு டைமிங் வந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸஸாகவே தண்ணி ஊற்றி வச்சுட்டு இது ஃபில் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த தண்ணியை வந்து கன்சியூம் பண்ணிக்கும் செடி. ஸோ இதில் 2 advantages என்னென்னா, ஒன்று டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, இன்னொன்று இன்கேஸ் நம்ம எக்ஸஸாக தண்ணி ஊற்றிருக்கோம் அந்த ஸ்பில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ நீங்கள் ஒரு டேபிள் டாப்லேயோ ஆஃபீஸ் டெஸ்க்லேயோ ஸ்டடி டேபிள்லையோ இல்லை ஒரு ரிசப்ஷன் டெஸ்க்லேயோ இங்கெல்லாம் வச்சிங்கன்னா கூட நீங்கள் இப்போ நார்மல் பாட்னா வந்து எக்ஸஸாக வர வாட்டர் வந்து வெளியே ஸ்பில் ஆகும், அதுக்கு தனியாக ஒரு பிளேட் வைக்கணும், அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இது 1 piece இதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பில்லிங் வாட்டர்லாம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஒரு டைப் இருக்குது, இதுலேயே ஒரு ஸ்மால் டைப்பு இந்த மாதிரி. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து கலர்ஸ் இருக்குது, 6 colors இந்த பாட்டில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது இந்த 2 types பிக்கு ஸ்மாலு. ஸோ இதுலேயே வந்து ரவுண்டு பாட் இருக்குது, ரவுண்ட் பாட்டும் இதே சிஸ்டம் தான். இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிட்டாச்சபிள் பிளேட்டு. ஸோ இந்த டிட்டாச்சபிள் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் சிஸ்டம். ஸோ எக்ஸஸ் வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகி கீழே போய்க்கும், அண்ட் அந்த எக்ஸஸ் வாட்டரை வந்து ஐதர் சாயில் ஆர் பிளான்ட்டோட ரூட் வந்து காண்டாக்ட்லேயே இருக்கும். இப்போ ஒரு சில பிளான்ஸ் வந்து டீப் ரூட்டடாக இருக்கும், அந்த டீப் ரூட்டட் பிளான்ஸில் வந்து அந்த ரூட்ஸ் தண்ணி சக் பண்ணிக்கும். ஆர் அதர்வைஸ் சாயில் ஆல்வேஸ் பிரிங்ஸ் வாட்டர் அப். ஸோ அந்த கீழே இருக்கிற தண்ணி வந்து சாயில் அந்த காண்டாக்டில் இருக்கும்போது எடுத்துரும். ஸோ அதை வந்து செடிக்கு சப்ளை பண்ணிக்கும். ஸோ இதுலேயே வந்து ஸ்மால் அண்ட் பிக் இருக்குது, இது பெரிய சைஸு, இதுலேயே சின்ன சைஸ் தான் இந்த மாதிரி டைப்ஸு. ஸோ இதுலேயும் 6 colors இருக்குது, ரெட்டு, க்ரீன், சியான், எல்லோ, ஒயிட், பிளாக், அந்த மாதிரி 6 colors இருக்குது. நம்ம இன்டீரியர்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி எந்த கலர் கான்ட்ராஸ்டிங்காகவோ இல்லை மேட்சிங்காகவோ நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் செல்ஃப் வாட்டரிங் டைப்ஸில் இது இந்த மாதிரி கொஞ்சம் சீப்பர் ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு செல்ஃப் வாட்டரிங் அண்ட் ஒரு நார்மல் பாட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்குது, இந்த ட்ரேயை ஃபில்டர் பண்ணிட்டு எக்ஸஸ் வாட்டர் கீழே எடுத்துக்கும். இன்கேஸ் நம்ம வந்துட்டு இதை நார்மல் பாட்டாகவே யூஸ் பண்ணணும்னு நினச்சா இது கீழே இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து நார்மலாக ஸ்பில் ஆகிற டைப் பாட்டாக இருக்கும். ஸோ திஸ் வில் பிகம் அ நார்மல் பாட். நீங்கள் இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பிகம் அ செல்ஃப் வாட்டரிங் பாட். ஸோ இதை வந்துட்டு செல்ஃப் வாட்டரிங் பாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் 4 color ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒயிட்டு, டெரக்கோட்டா, காஃபி, மிலிட்ரி க்ரீன். அப்புறம் செல்ஃப் வாட்டரிங் பாட்லேயே கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிட்டிவ் டெக்னாலஜி. ஆக்சுவலி இது பாட் வந்து 2 layers இருக்குது. ஸோ ஒரு இன்னர் லேயர், ஒரு அவுட்டர் லேயர். இந்த அவுட்டர் லேயரில் இந்த இது வச்சோம்னா இந்த 2 layers நடுவில் இவ்வளோ கேப் இருக்கும், இந்த கேப்பில் தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கேன். இந்த ஸ்டோர் பண்ணுற தண்ணி ரைஸ் ஆக இது ஒரு ஃப்ளோட் மாதிரி. ஸோ தண்ணி ரைஸ் ஆகும்போது இந்த ரெட்டு மேலே வரும். ஸோ தண்ணி இப்போ எம்டியாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும், தண்ணி ரைஸ் ஆகும்போது இந்த மாதிரி மேலே ஃபில் ஆகும். ஸோ மேலே ரைஸ் ஆகும்போது இதில் தண்ணி ஸ்டோர் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது கீழே போகிற டைம் நம்ம தண்ணி டாப்அப் பண்ணால் போதும். ஸோ நம்ம நார்மலாக தண்ணிக்கு வாட்டர் பண்ணுற டைம் செடி இங்கே இருக்கும், இதிலே தண்ணி ஊற்றலாம். இன்கேஸ் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அந்த மாதிரி ஒரு டைம்னால்
நீங்கள் நேராக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வழியை அந்த ஃபனல் வழியாக ஊற்றுனீங்கன்னா தண்ணி டைரெக்டாக பாட்டமில் போய் ஸ்டோர் ஆகிக்கும், இந்த லெவல் மேலே வந்துடும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பிளான்ட், அட்லீஸ்ட் ஒரு 4 to 7 days உங்களுக்கு வாட்டர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இது வந்து எங்களுக்கே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஓகே உங்கள் பிளான்ட்டு நாங்கள் இந்த செல்ஃப் வாட்டரிங் பாட்டில் வைக்கும்போது எங்களுக்கு அந்த டெய்லி தண்ணி ஊற்றுற ஒரு பிரச்சனை இல்லை, ஈவன் ஊருக்கு போயிட்டு வருதுன்னா கூட வேறு யாரையும் ஹேண்ட் ஓவர் பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து இந்த செடி ஐ மீன் தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு செடி டேமேஜ் ஆகலை அப்படின்றாங்க. ஈவன் ஒரு சில கஸ்டமர்ஸ் ஒரே வீட்லேயே 2 types ஆஃப் பாட்ஸ் வச்சுட்டு ஒன்றில் வந்து தண்ணி இந்த மாதிரி செல்ஃப் வாட்டரிங்கில் வச்சுருந்தோம் அது ரிட்டைன் ஆயிடுச்சு, பட் நார்மல் பாட்டில் வச்சு பிளான்ட்டு செத்துச்சு, அந்த மாதிரி கூட கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. ஸோ இந்த செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸோட யூஸ் அதுதான். ஸோ தண்ணி எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அண்ட் அதை யூஸ் பண்ணிக்க செடி. அப்புறம் நார்மல் டைப் ஆஃப் பாட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு வெரைட்டியான ஒரு டிசைன், ஒரு பிளாஸ்டிக்லேயும் ஒரு நார்மல் டைப்போட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டைப்ஸ். இது வந்து ஹைட்டு 7 inches வரும் அண்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜ் வீட்டில் வைக்கிற எல்லா பிளான்ஸும் அதில் வைக்கலாம். ரோஸு, செம்பருத்தி, சாமந்தி அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் அதில் வைக்கலாம். அண்டு பிளாஸ்டிக்லேயே இன்னொரு வெரைட்டி, இப்போ இந்த வெரைட்டியில் வந்து 7 colors அவைலபிள், பிளாஸ்டிக்லேயே இன்னொரு வெரைட்டி இந்த மாதிரி வீவ் பண்ண மாதிரி, கூட வீவ் பண்ண மாதிரி. ஸோ அதுலேயும் ஒரு 5 colors இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்னா இந்த மாதிரி, இது ஒரு ஒரு ஃபேன்சி டிசைன், இந்த மாதிரி பாட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் அது இருக்குது. அப்புறம் இது ஒரு ஃபேன்சி டைப் பாட்டு, இதுவும் செல்ஃப் வாட்டரிங் பாட்னா. இதில் வந்து இந்த லேயரில் உங்களுக்கு சின்ன க்ரோட்டன்ஸ் லைக் டர்டில் வைன், மணி பிளான்ட், இன்ச் பிங்க், பட்டன் ரோஸ், டேபிள் ரோஸ் அதெல்லாம் இதில் வச்சிங்கன்னா இந்த ஒயிட் லேயர் இதில் வந்து தண்ணி ஸ்டோர் ஆகிக்கும். அண்ட் இந்த தண்ணியை வந்து இந்த ஹோல் வழியாக ஐதர் செடியோட வேர் இல்லைன்னா மண் இந்த தண்ணியை இழுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. இது வந்து 6 colors அவைலபிள். இதை வச்சு நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை நான் காட்டுறேன். அந்த 6 colors அதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதை வச்சே ஒரு க்ரியேட்டிவான ஒரு டிசைன் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு அரே ஆஃப் பாட்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு செடியாக வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே டேபிள் ரோஸு, நடுவில் டர்டில் வைன், இங்கே வந்து வேறு எதனா ஒரு க்ரோட்டன். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸும் வைக்கலாம். ஈவன் ஒரே டைப் ஆஃப் பிளான்ட் எல்லா லேயர்லேயும் செட் பண்ணிக்காம வச்சுருக்கோம். இதில் கலர்ஸ் இருக்குது, 5 colors ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெட்டு, க்ரீன் அதில் பார்த்தா அந்த அதே மாதிரி கலர்ஸ் இருக்குது, ஒரு 5 colors 6 colors இருக்குது. அண்ட் பிளாஸ்டிக்கில் வேறு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் கார்டன் பாட்ஸ். ஸோ வெர்டிக்கல் கார்டன் பாட்ஸ் 2 types இருக்குது. ஒன்று இப்போது நம்ம வீட்டில் க்ரில் இருக்கும், க்ரில்ல செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி பாட்ஸ் வைக்கலாம். இல்லை நம்மளுக்கு க்ரில் ஆப்ஷன் இல்லை, நமக்கு டைரெக்டாக செவரில் ஃபிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்னா இந்த மாதிரி பாட் இருக்குது. இந்த மாதிரி பாட்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம் அண்டு 2 பாட் ஒரு செட்டாக வரும். ஸோ இதில் வந்து 4 colors இருக்குது. ஈவன் அந்த க்ரில்ல ஃபிட் பண்ணுற பாட்ஸாக இருந்தாலும் 4 colors வரும். அதில் ஒரு பாட் இந்த மாதிரி வால் மவுண்ட் வெர்டிக்கல் கார்டனுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் அண்ட் 2 பாட் ஒரு செட்டாக வரும். அந்த மாதிரினா சிங்கிள் பீஸாக வரும், க்ரில்ல ஃபிட் பண்ணுற மாதிரினா சிங்கிள் பீஸாக வரும். இதுலேயும் 4 colors, ரெட், க்ரீன், ஒயிட் அண்ட் பிளாக், 4 colors வரும். இல்லை இதில் செல்ஃப் வாட்டரிங் ஃபெசிலிட்டி இல்லை, ஆனால் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குது என்னென்னா ஜஸ்ட்டு இந்த ஹோலுக்கான ப்ரொவிஷன். ஸோ சிலவங்க வந்து தண்ணி யூஸ் பண்ணி மணி பிளான்ட் அந்த மாதிரியான வைக்கலான்னு பார்ப்பாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். இன்கேஸ் இப்போ நம்ம வந்துட்டு ட்ரெயின் போட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சா இது ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு தட்டு தட்டினாலே அந்த ஹோல் விழுந்துடும், அந்த ஹோலில் தண்ணி ட்ரெயின் ஆகி போய்க்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இப்போ வெர்டிக்கல் கார்டன்லேயே ஈவன் இப்போ உங்களுக்கு இன்டோரில் செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம் அண்ட் இந்த பாட்ஸ் 15 pots வரும். இது எல்லாமே செல்ஃப் வாட்டரிங் தான். ஸோ செல்ஃப் வாட்டரிங்னும் போது அந்த 2 advantages எப்பவுமே இருக்குது. உங்களுக்கு ட்ரெயின் எக்ஸ்ட்ரா அந்த ரூமுக்குள்ளே தண்ணி போய் அந்த ஒரு டர்ட்டி ஆகாது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து தண்ணி ஸ்டோர் ஆகி அந்த தண்ணி ஒரு 2-3 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து அந்த ஸ்டோரேஜ் கப்பாசிட்டி கம்பேரிட்டிவ்லி அந்த பாட்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. ஸோ ஒரு 2 days இது தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம். ஈவன் இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை, ட்ரெயின் வேணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணால் இதை ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா வி கேன் யூஸ் இட் ஆஸ் அ நார்மல் பாட். அப்புறம் செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸ்லேயே இன்னொரு வெரைட்டின்றது இது மேரி கோல்டுன்ற டைப்பு. இதில் வந்துட்டு இதுலேயும் 2 sizes இருக்குது, சேம் சிஸ்டம்.
செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸ்னும் போது ஃபில்டர் ஆகிறதுக்கான ஒரு ஏரியா அண்ட் வாட்டர் ஸ்டோரேஜுக்கு ஒரு ஏரியா. ஸோ இந்த மேலே வந்துட்டு நம்ம நார்மலாக சாயில் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிட்டு இந்த கீழே இந்த தண்ணி எக்ஸஸாக ஸ்டோர் ஆகிறதுக்கான ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற தண்ணியை வந்து சாயில் கான்டாக்டில் வரும்போது அந்த தண்ணியை ஆல்ரெடி இது இழுத்துக்கும், சாயில் இல்லைன்னா ரூட்ஸாக அது கான்டாக்டில் இருக்கும்போது அதை எடுத்துரும், ஒரு வித்தின் 3 or 4 days வந்து எடுத்துக்கும். ஆனால் இந்த பாட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஜாஸ்தி, நார்மல் செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸை விட இதில் ஸ்டோரேஜ் இன்னும் ஜாஸ்தி, வாட்டர் ஸ்டோரேஜ். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப், அதுலேயும் ஒரு பிக் லார்ஜ் சைஸும் இருக்குது, ஒரு ஸ்மால் சைஸும் இருக்குது. வேறு இருக்குது ஹேங்கிங் பாட்ஸு, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பைனாப்பிள் அப்படின்னு சொல்லுவோம், இதுலேயே ஒரு 3 stack இருக்கிற டைப்ஸ் இருக்குது, டபுள் ஸ்டாக் இருக்குது, சிங்கிள் ஸ்டாக் இருக்குது இந்த டைப்லே. அப்புறம் இதெல்லாம் சிங்கிள் ஸ்டாக் ஹேங்கிங் பார்ட்ஸு, இது ஒரு 7 colors இருக்குது இந்த டைப்ஸில். இது எல்லாமே எங்ககிட்ட இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸும் வெர்ஜின் பிளாஸ்டிக் வச்சு பண்ணுறது. நார்மலி பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து 2 types பண்ணுவாங்க, ஒன்று வெர்ஜின் பிளாஸ்டிக் வச்சு, பிளாஸ்டிக்கோட பியூரஸ்ட் ஃபார்ம் அது வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்காக இருக்காது. ரீசைக்கிள் பிளாஸ்டிக்னும் போது அதில் வந்துட்டு அந்த அந்த பிரிட்டில்னஸ் ஆகிறதுக்கான தன்மை ஜாஸ்தி. ஸோ ஹீட் ஆர் சன்லைட் எக்ஸ்ட்ரீமாக வர்ற டைமில் இது பிரிட்டில் ஆக ஆரம்பிச்சோம் ரீசைக்கிள் பிளாஸ்டிக்னும்போது. இந்த மாதிரி வெர்ஜின் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது இதே தன்மை இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் பொறுத்து தான் அந்த ஒரு கண்டிஷனுக்கு வரும். ஸோ நார்மல் பிளாஸ்டிக்கை விட இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெலாம் வந்து லைஃப் ஜாஸ்தி, அதாவது வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே. இப்போ எங்ககிட்ட இருக்கிற மோஸ்ட் ஆஃப் 99% ப்ராடக்ட்ஸும் வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் பண்ணது தான், 1 or 2 ப்ராடக்ட்ஸ் வந்து நார்மல் பிளாஸ்டிக்கில் பண்ணுற டைப்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த டைப் ஹேங்கிங் பாட்ஸ் வந்து ஒரு 7 colors இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைபரில் இருக்கிற டேக்கில் தான் ஹேங் பண்ணுறோம். இது வந்து ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் மெட்டல் செயின், இன்னும் மெட்டல் செயினை விட இன்னும் ஸ்ட்ராங்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து டெஸ்டட் அண்ட் இதோட வெயிட் கெப்பாசிட்டியோட ஒரு டபுள் கெப்பாசிட்டியை வச்சு டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் கெப்பாசிட்டி நம்ம வரி பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனையே இல்லை. அப்புறம் இருக்கிற ஒரு ஹேங்கிங் பாட் வந்து இந்த மாதிரி, இது வந்து ஒரு 6 colors அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இந்த மாதிரி சேம் டைப் அவைலபிள் இருக்குது, ஆனால் உங்களுக்கு இந்த கிளாசினஸ்ஸோ ஏதோ கிடைக்காது. இதுவும் வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் பண்ண தான், நார்மல் பிளாஸ்டிக்கில் இங்கே மார்க்கெட்டில் கிடைக்குது, நம்மக்கிட்ட இந்த மாதிரி வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் பண்ண ப்ராடக்ட் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு டைப் இருக்குது, இதில் ஒரு 3 colors இருக்குது, ப்ளூ, எல்லோ, ரெட், ஃபர்தர் கலர்ஸ் கூட வரும். இப்போதைக்கு 3 colors இருக்குது இந்த மாதிரியில், இதில் செயினில் அட்டாச் ஆகிற மாதிரி. அப்புறம் ஹேங்கிங்கில் வருது இந்த மாதிரி, இது கொஞ்சம் சிம்பிளான ஒரு டைப்பு, ஒரு ரோப்பில் இந்த மாதிரி பிளாட் போட்ட மாதிரி ஒரு டிசைன். ஸோ அதில் ஒரு இந்த மேக்ரன் டைப்பு இதில் பண்ண மாதிரி இது ஒரு பாட்டு, இதுலேயும் கலர்ஸ் அவைலபிள். அப்புறம் கொஞ்சம் இன்னும் ஒரு பெட்டர் குவாலிட்டியில் இன்டோர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹேங்கிங் பாட் வித் வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் செல்ஃப் வாட்டர் இண்டிகேஷன், வாட்டர் லெவல் இண்டிகேஷன் இருக்கிற மாதிரி ஒரு பாட் தான் இது. ஸோ இந்த பாட்டில் வந்து இந்த ஒரு பாட்டம் பார்ட் இருக்குது, இந்த பாட்டம் பார்ட்டில் ஒரு ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டருக்கு கீழே இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பாட்டில் இந்த ஃபில்டருக்கு கீழே தண்ணி ஸ்டோர் ஆகும். இந்த தண்ணி ஸ்டோர் ஆகும்போது அந்த வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும்போது, முதல்ல பார்த்த மாதிரியே இந்த வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும்போது இது மேலே வரும் அண்ட் வாட்டர் லெவல் கீழே போகும்போது இது கீழே போயிடும். ஸோ இட்ஸ் அன் இண்டிகேஷன் இந்த டைம் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணணுன்றது. ஸோ 3 or 4 days இப்போ ஐதர் உங்களுக்கு ஞாபகம் வரல அந்த மாதிரி ஒரு டைமில் இது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் வாட்டர் ஃபில் பண்ணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஹேங்கிங் பாட், இன்டோர் அண்ட் வித் வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் இண்டிகேஷன். இது வந்துட்டு வாங்கும்போது இது ஒரு கிட்டாகவே கிடைக்கும். ஸோ வித் பெல்ட் அந்த ஃபிட்டிங் அந்த ஸ்க்ரூ எல்லாமே ஒரு செட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்க்ரூ கூட வாங்கணும்னு வெளியே போக வேண்டியதில்லை, அந்த ஒரு செட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் வந்துடும். இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, இது சிங்கிள் டயர், இதே வந்துட்டு 2 tier இருக்குது. இந்த மாதிரி 2 parts வரும் ஒரே இதில், இதில் ரெண்டுலேயுமே அந்த இண்டிகேட்டர்ஸ் அந்த செட்டப்லாம் வரும், அதே மாதிரி அந்த ஹேங் பண்ணுறதுக்கான பாபின் அந்த அந்த ஸ்க்ரூ இதெல்லாம் அந்த செட்டில் வரும். இதில் இன்னொரு டைப் வந்து இந்த ரிங் டைப். ஸோ ரிங் டைப்பில் சேம் சிஸ்டம், ஆனால் அந்த ஹேண்டில் வந்து இந்த இந்த பெல்ட்டுக்கு பதிலாக அந்த ரிங் வரும், மெட்டல் ரிங்கு. மெட்டல் ரிங்கில் இது வால் மவுண்ட் ஒரு டைப்பு, இதுவே வந்து சீலிங் மவுண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி. ஸோ டிஃப்ரென்ஸ் ஒன்றே ஒன்று தான், இந்த சீலிங் மவுண்ட்டு அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இப்போ மற்றதெல்லாம் சேம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஹேங்கிங் பாட்டு. அப்புறம் ஒரு டைப் ஆஃப் ஹேங்கிங் பாட்டு இந்த மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு 3 holes இருக்குது,
நீங்கள் மூணுலேயும் மூணு டைப் ஆஃப் பிளான்ஸும் போட்டு ஹேங் பண்ண வைக்கலாம், இல்லைனா ஒரே பிளான்ட்டு மூணு இடத்துல போட்டு ஹேங் பண்ண வைக்கலாம். இதுலேயும் செல்ஃப் வாட்டரிங் கெப்பாசிட்டி இருக்குது, இதில் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு செல்ஃப் வாட்டரிங் பாட்டு. அப்புறம் ஹேங்கிங்கில் வேறு வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மல்டி லெவல், இந்த மல்டி லெவல் பாட்ஸ்லேயே ஒரு மூணு நாலு டைப் இருக்குது. இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டாப் பாஸ்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் இதில் போடலாம். அப்புறம் கீழே இருக்கிற சின்ன சின்ன இந்த ஃபனல் ஷேப்பில் இருக்கிற பார்ட்ஸில் வந்து ஒரு ஒரு பிளான்ஸாக போடலாம். ஸோ உங்களுக்கு சேம் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் ஃபுல்லாக த்ரூ அவுட் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா ஒரு ஒரு லெவலில் ஒரு ஒரு கலர்ஸ் வர மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு டர்ட்டில் வைன் ப்ரௌன், கீழே வந்து டர்ட்டில் வைன் க்ரீன், அதுக்கு கீழே ப்ரௌன், திருப்பி க்ரீன், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஆல்டர்னேட் ஆர் அதர்வைஸ் ஒரே சேம் பேட்டர்னே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுலேயும் கலர் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, ஒரு 6-7 கலர்ஸ் இதுலேயும் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி இதுலேயே அவைலபிளாக இருக்கிற இன்னொரு டிசைன் தான் அந்த ஸ்பைரல், வெளியே பார்த்தீங்க அந்த ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறது இருக்குது. இதுலேயே வந்துட்டு அந்த கப்பு ஷேப்பில் இருக்கிறது இருக்குது. இப்போ இது கோன் ஷேப்பில் இருக்குது, இதுலேயே வந்துட்டு அந்த கப்பு ஷேப்பில் இருக்கிற மாதிரி பாட்டும் இருக்குது. எல்லாத்துலேயுமே கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இந்த ப்ராடக்ட்லாம் வந்து சென்னையில் ஒரு சில இடங்களில் இருக்குது, ஒரு சில இடங்கள்லாம் ஒரு இடத்துல இருக்குது, பட் அங்கேயும் உங்களுக்கு எங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஜாஸ்தியாக தான் தெரியும். ஸோ எங்ககிட்ட அது இன்னும் ரீசனபிளான ப்ரைஸ்லேயும் கிடைக்கும், பெட்டர் குவாலிட்டிலேயும் கிடைக்கும். அப்புறம் எங்ககிட்ட இருக்குது சின்ன பிளான்டர்ஸு, அது சக்குலன்ஸ் ஆர் சின்ன டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்காக சின்ன கப்ஸ், உங்களுக்கு கிஃப்டிங் பர்பஸஸ், இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஈவன் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் போட்டு உங்களுக்கு சாயில் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ரொம்ப சின்ன ரேட்லேயே உங்களுக்கு பிளாஸ்டிக் கப்ஸ் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. பிளான்டர்ஸ் தான் இது ஆக்சுவலி. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு டிசைன் டைப்பு ஜாமெட்ரிக் ஷேப்ஸில் இந்த மாதிரி பாட்ஸு கிடைக்குது. இதுவும் வந்து இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் பண்ண ப்ராடக்ட் தான். அப்புறம் மெலமைனில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த டைப்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் அண்ட் செராமிக் ரெண்டுத்தோடதும் பியூட்டி அதில் கிடைக்கும், ஆனால் செராமிக் அளவுக்கு பிரேக்கபிள்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி அண்ட் குழந்தைங்களாம் இருக்கிற வீட்டில் வந்து உங்களுக்கு மெலமைன் பாட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா செராமிக்கோட பியூட்டியும் கிடைக்கும், ஆனால் உடையிற அந்த தன்மை கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த மாதிரி மெலமைன் பாட்ஸ். அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் ஹேங்கிங் பாட், இந்த மாதிரி வால் மவுண்ட் பாட்ஸும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்க்ரூல்னா ஒரு நெயில் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாட்ஸ் ஹேங் பண்ணலாம். நாலு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் நார்மல் பிளான்ஸ் மாதிரியும் வளர்க்கலாம், இல்லைனா தண்ணி ஊற்றிட்டு மணி பிளான்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாட்ஸ் இருக்குது, நாலு கலர்ஸ் இருக்குது. அப்புறம் எங்ககிட்ட ஒரு பெரிய கலெக்ஷன் என்ன, செராமிக் பாட்ஸ் எங்களோட ஒரு ஸ்பெஷலைசேஷனே சொல்லலாம். நாங்களே போய் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஒரு பீஸ் பை பீஸ் நாங்கள் செக் பண்ணி எடுத்து கொண்டு வரோம். செராமிக் பாட்ஸோட ஸ்பெஷாலிட்டி எங்ககிட்ட என்னென்னா டிசைன் அண்ட் ப்ரைஸ். நம்ம இப்போ நார்மலாக ஒரு பாட் ஷாப்பில் எங்கன்னா பார்த்தோம்னா ஒரு செராமிக் பாட்டுக்கு என்ன ப்ரைஸ் இருக்குதோ அதே செராமிக் பாட்டு, ஐ மீன் அதே வால்யூமில் இருக்கிற ஒரு செராமிக் பாட் பெட்டர் டிசைன், பெட்டர் குவாலிட்டி அண்ட் பெட்டர் ப்ரைஸில் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான். ஸோ செராமிக் பாட்ஸில் சக்குலன்ஸ் இல்லைனா இன்டோர் பிளான்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே டேபிள் டாப் இல்லைனா ஸ்டடி டேபிள் ஐட்டம்ஸு, உங்களுக்கு எதுவுமே வந்து இப்போ கார்டனில் வைக்கிற டைப்ஸ் அந்த மாதிரி பாட்ஸுக்கும் உங்களுக்கு செராமிக் வைக்க தேவையில்லை, ஜென்ரலி பிளாஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். செராமிக்னும் போது உங்களுக்கு இன்டீரியர்ஸே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன். ஸோ செராமிக்லேயே சப் கேட்டகரைஸ்டாக சொல்லணுன்னா ஒரு சில பிரிண்டட் செராமிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஆக்சுவலி கிளாஸ் மெட்டீரியல், கிளாஸில் இந்த மாதிரி பிரிண்டட் ஐட்டம்ஸ் வருது. அதே மாதிரி என்கிரேவ்டு ஐட்டம்ஸ் வருது, இந்த மாதிரி செராமிக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா என்கிரேவிங் பண்ணி வர, இதெல்லாம் ஆக்சுவலி மொரோக்கன் டிசைன்ஸு, பட் இது வர்றது வந்து ஃப்ரம் சைனா, ஜப்பான் அண்ட் கொரியா. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி பாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும், கம்பேரிங் டு எனி அதர் செராமிக் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு லோக்கலி அவைலபிள் செராமிக் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி நிறைய செராமிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மேட் ஃபினிஷ்டு செராமிக் இருக்குது, கிளாசி செராமிக் இருக்குது, பிரிண்டட் செராமிக் இருக்குது, என்கிரேவ்ட் செராமிக் இருக்குது. ஸோ செராமிக்ஸ்லேயே இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அப்புறம் வேறு ஒரு டைப் ஆஃப் பாட்ஸ் வந்து கிளாஸ் பிளான்டர்ஸ். ஸோ கிளாஸ் பிளான்டர்ஸ்னால் இந்த மாதிரி சின்ன கிளாஸ் பிளான்டர் வித் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்கெலட்டன். இந்த மாதிரி ஸ்கெலட்டன் பார்க்கும்போது நிறைய ஷேப்ஸில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காட்டு ஓட்டிகிட்டு இருக்க ஒரு ஆள், அதே மாதிரி ஒரு ஸ்விங், ஒரு மான், அந்த மாதிரி ஒரு ஒரு டிசைன்ஸ் இருக்குது. நிறைய டிசைன்ஸில் இந்த மாதிரி கிளாஸ் பிளான்டர்ஸ் இருக்குது, கிளாஸ் பிளான்டர்ஸ். அப்புறம் மெலமைன் பிளான்டர்ஸ் நீங்கள் முன்னே பார்த்தீங்க,
ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு வெரைட்டிஸ் நாங்கள் ஹேண்ட் பிக்டாக எடுப்போம். ஒரு வெரைட்டியுமே வேறு எங்கேயுமே கிடைக்காத வெரைட்டியாக தான் நாங்கள் நிறைய சூஸ் பண்ணுவோம். இப்போ ஈவன் சென்னையில் இப்போ நம்ம எங்கள் ஒரு எந்த ஒரு ஷாப்புக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் கிடைக்காதுன்ற ஒரு கேரண்டி நாங்கள் கொடுக்க முடியும். மற்ற ஷாப்ஸில் நாங்கள் இல்லாத ஐட்டம்ஸாக பார்த்து தான் நாங்கள் சூஸ் பண்ணி எடுப்போம். ஸோ கிஃப்டிங்க்கோ இல்லை ஒரு ஆஃபீஸில் டேபிளில் வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸுக்கு உங்களுக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் கிடைக்கும். அண்ட் இப்போது குழந்தைங்களுக்கு இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு செராமிக் பாட் கொடுக்கணும், அவங்களுக்கும் பிளான்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெகுலரான ஒரு பாட் கொடுக்கறதோட ஒரு டெக்கரேட்டிவான பாட்டு இப்போ அனிமல் பிளான்டர்ஸ் இருக்குது, கார், ஷூ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்லலாம் உங்களுக்கு பிளான்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்டர்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அதோட ஒரு க்யூட்னஸும் அதில் இருக்குது, ப்ளஸ் அது உங்களுக்கு ஒரு பிளான்டரும் யூஸ் பண்ணலாம். அந்த டைமில் குழந்தைங்களுக்கு அந்த செடி வளர்க்குறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வளரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேருந்து சூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களாக இருந்தாலும் ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, எதுலேருந்து வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரெகுலராக இந்த செராமிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நார்மல் ஒரு பாட்டோட வால்யூம் வச்சு கம்பேர் பண்ணும்போது அதே வால்யூமில் பெட்டர் குவாலிட்டி பெட்டர் ப்ரைஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். வேற ஒரு ஐட்டம் வந்து ஃபவுண்டன்ஸு, இதுவும் நாங்கள் ஹேண்ட்பிக்டாக தான் எடுப்போம். எல்லாமே வந்து ஒரு போய் ஒரு பர்டிகுலராக ஒரு மாடல் நாங்கள் சூஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸாக மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவோம். நல்ல ஒரு ஆப்ஷன், நல்ல ப்ரைஸ்லையும் நாங்கள் கொடுக்க முடியுது. அதே மாதிரி கஸ்டமர் ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இன்கேஸ் கஸ்டமர் புத்தாவில் இந்த டைப் போஸ்டில் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஒரு போஸ்டில் நாங்கள் எங்கேருந்தாலும் தேடி எங்களால் அது வர வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ப்ரைஸும் எல்லாம் ரீசனபிள் தான் ப்ரைஸஸ். பிளான்ஸு எங்களுக்கு வந்து நாங்கள் வீக்லி ஒரு கலெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்ககிட்ட எப்பயுமே சக்குலன்ஸ் ஒரு கலெக்ஷன் எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். ஸோ சக்குலன்ஸ் அண்ட் கேக்டஸ் எங்ககிட்ட எப்பயுமே கலெக்ஷன்ஸ் இருந்துகிட்ருக்கும். அண்ட் இன்டோர் பிளான்ஸ் எங்ககிட்ட, அவுட்டோர் பிளான்ஸ் எதுவுமே நாங்கள் வைக்கிறதில்ல. ரீசன் பீயிங் எங்களுக்கு ஒரு இன்டோர் இன்டீரியர் அந்த மாதிரி தான் நாங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இன்டோர் பிளான்ஸ் அண்ட் இன்டோர் சக்குலன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் எங்ககிட்ட எப்பயுமே ஒரு கலெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் நாங்கள் கேக்டஸ் வெரைட்டிஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது இந்த மூன் கேக்டஸ். மூன் கேக்டஸில் நார்மலி ஒரு ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் மூன் கேக்டஸஸ் கிடைக்கும், ஆனால் நாங்கள் வந்து வெரிகேட்டட் மூன் கேக்டஸஸ் எப்பவுமே சூஸ் பண்ணி கொண்டு வந்து வைப்போம். அப்போது அந்த மாதிரி கேக்டஸஸ் நார்மல் ஷாப்பில் கிடைக்காது, நாங்கள் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி வர வைக்கிறோம். வெரிகேட்டட் கேக்டஸஸ் மட்டும் மூன் கேக்டஸஸ். அதே மாதிரி எனி பிளான்ட் எடுத்துக்கிட்டாலும் குவாலிட்டி நாங்களே போய் எங்கள் வீட்டுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து எங்கள் ஷாப்பில் வைப்போம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இது குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு பார்க்குற ஒரு தேவைப்படாது, எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும் எங்ககிட்ட. அப்புறம் இப்போ ரீசெண்டான எங்களோட ஒரு அடிஷன் வந்து பெட்டாஸ், அதாவது ஃபைட்டர் ஃபிஷஸ். நாங்கள் வந்து ரொம்ப நாளாக அந்த மாதிரி பாட்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்க எங்களுக்கு ஃபிஷ் வைக்கிற மாதிரி ப்ளஸ் பிளான்ட் வைக்கிற மாதிரி பாட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் திங்க் பண்ணும்போது தான் ஓகே ஃபஸ்ட்டு ஃபிஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ரெண்டுக்கும் கம்பைன் பண்ணுற மாதிரி பிளான்ட்ஸும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஃபிஷ்ஷு இப்போ இந்த லாஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பெட்டாஸ் மட்டும்தான். பெட்டாஸ்ன்னு போது அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி அண்ட் பியூட்டிஃபுல்லான ஃபிஷஸ். இப்போ நார்மலி இப்போ நம்ம கோல்ட் ஃபிஷ்ஷோ கப்பீஸோ இல்லை ஜீப்ரா ஃபிஷ்ஷஸோ அந்த மாதிரி எதனா ஒரு நார்மல் ரெகுலர் ஃபிஷ் வாங்கும்போது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் மோட்டர் வைக்கணும், தண்ணி ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கான மெயின்டெனன்ஸுன்னு ஒரு லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்குது. நம்ம ஃபைட்டர்ஸ்னு போது பெட்டாஸ்னு போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸு ரொம்ப கம்மி, வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி சேஞ்ச் பண்ணும், தண்ணி சேஞ்ச் பண்ணுற தண்ணி கொஞ்சம் க்ளீனான தண்ணியாக கொடுக்கணுன்றது மட்டும்தான். மற்றபடி ரொம்ப தலைவலி எடுத்துக்கிட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு டென்ஷன்லாம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் பெட்டாஸ் சூஸ் பண்ணோம். பெட்டாஸ்லேயும் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா எங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் பெட்டாஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. பியூர் இம்போர்ட்டட் தாய்லாண்டு பெட்டாஸ் தான் இதெல்லாம். அதுலேயும் எங்களுக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸ், அதுலேயும் நாங்கள் போய் சூஸ் பண்ணி எக்ஸாட்டிக்காக இருக்கிற ஒரு ஃபேன்சி டைப் பெட்டாஸ் மட்டும்தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதால எங்களுக்கு வந்து இப்போ நார்மல் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு ரெகுலர் ப்ரீடட் பெட்டாஸை விட குவாலிட்டியான பெட்டாஸ் எங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி. ஸோ எங்ககிட்ட மெயினாக நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது ரெண்டு டைப் ஆஃப் பெட்டாஸ். ஒன்று ஓஹெச்எம் ஓவர் ஹாஃப் மூன், அதாவது நம்ம இங்கே நார்மலி ரெகுலர் ஃபுல் மூன் அப்படின்னு சொல்கிற பெட்டாஸ். அதில் எக்ஸாட்டிக் டைப்ஸு நாங்கள் எடுப்போம். எக்ஸாட்டிக்னா ஃபேன்சியில் எக்ஸாட்டிக் டைப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஒன்று வந்து க்ரௌன் டெயில்ஸ். க்ரௌன் டெயில் பெட்டாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நார்மல் பெட்டாஸ் கூட கொஞ்சம் கூட அக்ரெசிவ், கொஞ்சம் கூட ரியாக்ஷன் அவங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி ஆஃப் பெட்டாஸ் நாங்கள் வச்சுட்ருக்கோம்.
அதுவும் கலெக்ஷன் எப்பவுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒன்ஸ் இன் டூ வீக்ஸ் புது புது கலெக்ஷன் வந்துட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ப்ரோ வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் இன்ச்சு பை இன்ச்சா எவ்வளோ தெளிவாக க்ளீனாக நீட்டாக சொல்லியிருப்பாருன்றத. ஸோ ரொம்ப அழகாகவே சொன்னார். இந்த ஷாப்புக்கு வந்து என்ன வச்சிங்களா, ஒரு ஒரு பொருளும் சொன்ன மாதிரி சூஸ் பண்ணி பிக் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு நேர்த்தியாக இருக்கு ஒரு ஒரு பொருளுமே. கஸ்டமர்ஸ் வர கஸ்டமர்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பி கஸ்டமர்ஸாக இருக்காங்க. வந்து வாங்கிட்டு போயிட்டு நான் இருக்கும் மாதிரி வந்து வாங்கிட்டு போயிட்டு ஃபீட்பேக் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் இருக்கா, என்ன பண்ணணும், இது பண்ணுவோம் கேட்டு போகிறாங்க. இவரும் வந்து ஃபிஷ் ஆகட்டும், எந்த பிளான்ட் வைக்கிறதா ஆகட்டும், எல்லாமே வந்து தெளிவாக டைம் எடுத்து சொல்கிறாரு. அதாவது கஸ்டமர் வாங்கிட்டு போனால் போதும்னு மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு வந்து இது பண்ணுங்க, அது ஃபிஷ்ஷாக இருந்தால் எப்படி ப்ரீட் பண்ணணும், எப்படி ப்ரீட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, பிளான்ட் அதான் தண்ணி எப்படி ஊற்றணும், எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் கஸ்டமர்ஸ் இருந்தாலுமே அந்த கஸ்டமர்ஸும் சரி வாங்கணும் போன வாங்கிட்டு போன கஸ்டமரும் சரி எல்லாருக்குமே வந்து தெளிவாக பொறுமையாக பதில் சொல்கிறாரு. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது ஸ்பாட் தேவை அப்படின்னா ஒன்லி ஸ்பாட் வந்து இந்த பார்ட் ஸ்பாட் தான். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீனாக ஒன்று நீடாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே ப்ரோ, ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், இன்கேஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்த்துட்டு வந்தால் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்களா? ஆ கண்டிப்பாக, நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து பண்ணலாம். ப்ரோவே சொல்லிட்டாரு, நீங்கள் நம்ம வந்து நம்ம சேனலில் பார்த்து வந்தீங்க அப்படின்னா, சேனல் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட் தரான்றாங்க. எனக்கு வந்து இந்த கடையில் வந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு ஒரு பாட்டு ஆகட்டும், நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பாட்டெலாம் பார்த்து இல்லை, இங்கே வந்து நிறைய தெரிஞ்சுக்கினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷுங்க முன்னாடி இருக்கிற ஃபிஷ்ஷும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது பார்த்தே இருக்கலாம் போல இருக்குது. இந்த கடை விட்டு பார்த்துக்கு மனசில் வந்து மூணு ஹவராக இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பொருள் கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போவீங்க, அதாவது கை விசி பண்ண போக மாட்டீங்க. ஆல் தட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி ஒன்று வித்தியாசமான சாப்பிட்றது. பை பை.